please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவித்துள்ள தமிழக அரசு ஊதிய உயர்வு சராசரியாக எவ்வாறு அதிகரிக்கும் என்ற பட்டியலை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள பட்டியலில் அலுவலக உல உதவியாளர்கள் மாதந்தோற மொத்த ஊதியம் இருபத்து ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாயிலிருந்து இருபத்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இளநிலை உதவியாளர்களின் ஊதியம் நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து ரூபாயாகவும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதியம் ஐம்பதாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாயாகவும் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வாளர் பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கான ஊதியம் எண்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக உயர்கிறது துணை ஆட்சியர்களுக்கான ஊதியம் தொன்னூற்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து ரூபாயாக அதிகரிக்கிறது சத்துணவு அமைப்பாளர்களுக்கான ஊதியம் பத்தாயிரத்து எட்நூற்று பத்து ரூபாயிலிருந்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் சத்துணவு சமையலருக்கான ஊதியம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயிலிருந்து எட்டாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாக உயரும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கல்லூரி விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளின் பலனை பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இந்த முடிவால் நாடு முழுவதும் சுமார் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பலனடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இளநிலையில் உள்ள உதவி பேராசிரியருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்பட உள்ளது பேராசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரமாக உயர்த்தப்பட உள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான சம்பளம் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்திலிருந்து மாதத்திற்கு இரண்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் பொது பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு பதினோறாயிரம் ரூபாய் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான போனஸ் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன்படி குரூப் சி மற்றும் குரூப் பி ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தினக்கூலி ஊழியர்களுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் போனஸாக வழங்கப்படும் இதேபோன்று அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதினோறாயிரம் ரூபாய் போனஸாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டியை அமல்படுத்தியதால் புதுச்சேரி அரசுக்கு எண்பது கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை மத்திய அரசு தரும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் போனஸாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை நிறுவனங்களை பொறுத்தவரையில் பதினோராயிரம் அவர்களுக்கு போனஸாக கொடுப்பதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் விற்கப்படும் அனைத்து வகையான மதுபானங்கள் மீது ஐந்து சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கப்பட்டு ஆறு மாதங்களே ஆன நிலையில் மீண்டும் மதுபானங்களின் விலையை கொள்ள தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் டாஸ்மாக் வருமானத்தை அதிகரிக்க பீர் விலையை பத்து ரூபாயும் குவார்ட்டர் மதுபானத்திற்கு பனிரெண்டு ரூபாயும் உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மதுபான விலையை உயர்த்துவதன் மூலமாக கூடுதலாக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாயிட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் விற்கப்படும் அனைத்து வகையான மதுபானங்கள் மீது ஐந்து சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதனால் அனைத்து வகையான மதுபானங்களின் விலையும் ஐந்து விழுக்காடு உயர்ந்தது இந்நிலையில் மீண்டும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பது மது பிரியர்களை கவலை அடைய வைத்துள்ளது அப்ப அரிசி ரேட்டு குறை மடுக்கு பெட்ரோல் ரேட்டு குறைம்படுக்கு டீசல் ரேட்டு குறைவடுக்கு பருப்பு குறைம எடுக்கு எண்ணெ குறையம்படுக்கு இது என்ன நீங்க நீங்க வந்து ஜலக்கிர அடுக்கு கூட்டுறீங்க சரி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டுறீங்க பருப்பு எண்ணெய் எல்லாம் ஏங்க குறையும் இருக்கு அரிசி ஏங்க குறைம்படுக்கு நூற்று பத்து ரூபாய்க்கு விற்கப்படும் நூற்று எண்பது மில்லி அளவு கொண்ட ஒரு குவார்ட்டர் விலை இனி நூற்று இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்கப்படும் பீர்பாட்டில் இனி நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்பட உள்ளது இதனிடையே தமிழகத்தில் மதுவிலக்கு குறித்த கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் மதுபானங்கள் விலையை உயர்த்தி உள்ளது ஏன் என்று திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் புதிய படங்கள் எதுவும் வெளியாகாததால் திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை ஒரேடியாக குறைந்து திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் முன்னேற்றத்தை பொறுத்தே மெர்சல் உள்ளிட்ட திரைப்படங்களின் வெளியீடு குறித்து முடிவெடுக்க முடியும் அரசு நிர்ணயித்த கேளிக்கை வரியை எதிர்த்து தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக எந்த மொழியைச் சேர்ந்த புதுப்படங்களும் வெளியாகவில்லை இதனால் திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்து திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் தினசரி காட்சிகள் நான்கிலிருந்து மூன்று இரண்டு என குறைந்து வருவதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் வருத்தமடைந்துள்ளனர் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் நடிப்பில் மிகுந்த புரட்சியளவில் உருவாகியுள்ள மெர்சல் திரைப்படம் தீபாவளி என்று திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டு உலகம் முழுக்க மூன்றாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் படத்தை வெளியிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீ தீபாவளிக்கு இன்னும் ஆறு நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் கேளிக்கை வரியை நீக்குவது தொடர்பாக அரசிடமிருந்து எந்த பதிலும் வராததால் ரசிகர்கள் குழப்பமடைந்துள்ளனர் தீபாவளினால எல்லோரும் வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு அடுத்தது சினிமாவுக்கு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் படம் வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக அந்த வரியெல்லாம் முடிச்சு முடித்து நல்லா இது பண்ணி சினிமா வந்து கா சினிமா துறையை காப்பாற்றினோம் கேளிக்கை வரியை ரத்து செய்வது தொடர்பாக இரண்டாம் நாளாக நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையும் முழு வெற்றி பெறாததால் புதிய திரைப்படங்கள் வெளியாவதில் தேக்க நிலை நீடிக்கிறது இது தொடர்ந்தால் தமிழகத்தில் தற்காலிகமாக திரையரங்குகள் மூடப்படும் அபாயம் ஏற்படும் என திரையுலகைச் சேர்ந்தவர்கள் அச்சம் கொள்ளத் தொடங்கியுள்ளனர் பேச்சுவார்த்தை இன்றும் நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மெர்சல் உள்ளிட்ட திரைப்படங்கள் திரையிடப்படும் வாய்ப்பு ஏற்படும் செய்திகளுக்காக ராகேஷ் வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று கனமழை பெய்தது கேரளா மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நான்கு நாட்களுக்கு வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று கனமழை பெய்தது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு நேரத்தில் பரவலான மழை பெய்தது நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வடபழனி உள்ளிட்ட இடங்களிலும் அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது புறநகர் பகுதிகளிலும் பரவலான மழை பெய்தது திருச்சி மாநகர் புறநகர் பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது மத்திய பேருந்து நிலையம் கருமண்டபம் சத்திரம் பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் தில்லைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தண்ணீர் குளம் குளம்பொன்று தேங்கியது இதனால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது தொட்டப்ப நாயக்கனூர் உத்தப்ப நாயக்கனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதேபோன்று மதுரையை ஒட்டிய திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது கோத்தகிரியில் வானம் மேகமூட்டத்துடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது பட்டாளம்மன் ஏரிக்கு செல்லும் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது பொதுமக்களை மீட்ட தீயணைப்பு படையினர் திடீர் வெள்ளத்திலிருந்து தப்புவதற்காக கயிர்களை கட்டி வைத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அவினாசி உள்ளிட்ட இடங்களிலும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது செய்திகளில் அடுத்து வருவது